வெல்கம் டு ஜேசி ஜெலின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு சுவையான வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சட்டு சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இந்த புலாவுக்கு வந்து ஈஸியா அந்த பிக்கல்ஸ் வச்சிருக்கேன். இந்த பிக்கல் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்துடலாம். ரொம்பவும் ஈஸிங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நல்லெண்ணெய் விட்ட பிறகு காஞ்ச பிறகு நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு சேர்த்துருக்கேன். மூணுத்தையும் சேர்த்த பிறகு நல்ல ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னா மூணு பச்சை மிளகா சேர்க்க போகிறேன். நான் என்னென்ன சேர்க்குறேன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். மூணு பச்சை மிளகா சேர்த்த பிறகு நான் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பச்சை மிளகா சேர்க்கக்குள்ள கொஞ்சம் எட்டை நின்று போடுங்க, மேலே தெரிச்சிட போது. இப்போ இது கூட வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் நான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு ஸ்ப்ரிங் ஆனியனும் நான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போடக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தால் போடக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுத்துச்சு பாருங்கள். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வாசமாகவும் இருக்கும். அதாவது நம்ம பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கக்குள்ளே நல்ல மணம் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கிறேன். நான் அவசர அவசரமாக செஞ்சேன். கரெக்டாக வந்து நான் கெஸ் பண்ணவே இல்லை. என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் இன்றைக்கி திடீர் சமையல் மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் செஞ்சேன். நைட்டே நான் யோசிச்சு வைப்பேன். ஆனால் எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாமல் நான் தூங்கிட்டேன். ஆனால் இப்போ வந்து காலைல ஈந்துச்சு கட கடகடன்னு செஞ்சிட்டேன். இது கரெக்டாக எனக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு. காய்கறி அரியறதுக்கு ஒரு 20 minutes ஆச்சு. வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் டொமேட்டோ நான் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் டொமேட்டோவை. எத்தனை டொமேட்டோன்னா மூணு டொமேட்டோ. எல்லாம் குட்டி குட்டி நார்மல் சைஸ் டொமேட்டோ, பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் நார்மல் சைஸ் டொமேட்டோ தான். இப்போ இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம டேபிள் சால்ட்டை யூஸ் பண்ணுறதை விட நம்ம கல் உப்பு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இப்போ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதே மாதிரி தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இது கூட வந்து புதினா கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு பக்கமாக நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டே நம்ம வச்சிட்டோம்னா கடகடகடன்னு எடுத்து செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அப்போ தான் நம்ம வதக்கக்குள்ளேயும் நமக்கு வந்து அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் வதங்கிச்சின்னா நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் அடி பிடிக்காமல் வதக்கணும் ஃபஸ்ட்டு. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் வந்து அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் நம்ம வதக்கிட்டு வந்தோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து என்னென்னா இது வந்து பிரியாணி பவுடர் 2 teaspoon, மிளகாய் பொடி 2 teaspoon நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து போட்டிருக்கேன். இது வந்து என்ன மல்லி மசால் பொடி, இது நான் அதில் கூட 1/2 teaspoon மல்லி மசால் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது மூணுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது மூணுத்தையும் நல்லா வதங்கின பிறகு கேப்சிகமும் கேரட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கையில் என்ன இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பட்டர் பீன்ஸ் தான். பட்டர் பீன்ஸ் கேப்சிகம் கேரட் இதெல்லாம் சட்டுன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதனால் கடகடன்னு சரி ஓகே மார்னிங் நம்ம இதை செஞ்சிட்டோம்னா பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து ரொம்பவும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும்ல. கடகடன்னு செஞ்சுட்டேன். அதே மாதிரி வீடியோ எடுத்தால் வந்து மற்றவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதனால தான் நான் இது வீடியோ எடுத்தேன். அதனால தான் நான் எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தது காட்டலை. என்னால் காட்ட முடியல, ஏன்னா டைம் அந்தளவுக்கு இல்லை. கடகடன்னு செஞ்சால் ஈஸியாக இருக்குமேன்னு கடகடன்னு செஞ்சுட்டேன். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது அதே தாங்க, 1 cup அரிசிக்கு 2 cup தண்ணி தான். நான் வந்து சாதாரண ரைஸில் தான் நான் செய்கிறேன். இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம்.
நமக்கு பிரியாணி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லை, உங்கள் இஷ்டம். நான் வந்து என் வீட்டில் சாதாரண அரிசி சாப்பாட்டு ரைஸ்லேயே நான் செய்கிறேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ கொதி வந்தோடனே நான் அரிசி சேர்த்துக்கிட்டேன். காய்கறி அரியக்குள்ளே நான் வந்து அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடிடலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, நான் இப்போ குக்கர் மூடிடுறேன். எனக்கு கொஞ்சம் மட்டும் உப்பு மட்டும் பத்தல, அதனால சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இது மூணு விசில் வரட்டும், அது வரையும் நம்ம வந்து பிக்கல் செஞ்சிடலாம். இப்போ வந்து லெமன், என்கிட்ட பழைய லெமன் தாங்க இருந்துச்சு, இதை வச்சு ஒரு பிக்கல் செஞ்சிடலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு இப்போ வந்து லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிட்டேன். டேபிள் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து திடீர் சமையலில் இருக்கிறத வச்சு நான் கடகடன்னு செஞ்சிட்டேன். அதே மாதிரி என்கிட்ட குக்குமர் இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி. ஃபஸ்ட்டு வந்து நான் கம்மியாக குக்குமர் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் அதிகமாக போட்டுக்கலாம். ஏன்னா அந்த உப்பு லெமனும் நல்லா இதில் வந்து கோட் ஆகணும். அடுத்தது வந்து கேரட், கேரட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். தயிர் பச்சடி நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி பிக்கல்ஸ் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம், நல்லாவும் இருக்கும். அதுவும் இப்போ வெயில் காலம், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு, மூணு விசில் வந்த பிறகு நான் எடுத்து பார்க்குறேன். ரொம்ப மணமாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பட்டர் பீன்ஸை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், வெஜிடபிள் ரைஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அதாவது தயிர் பச்சடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வெங்காயத்தெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, அந்த வெங்காயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த தயிரை மட்டும் தான் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து குக்குமர் வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள், நல்லா வந்து டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே வந்து லெமனில் வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக வந்து குக்குமர் வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க குக்குமரை வந்து நம்ம போட்டுடலாம். இது கூட வந்து மிளகுத்தூள் வேணால், பெப்பர் பவுடர் வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸுங்க அந்த பெப்பர் பவுடர்லாம் போட்டால் சாப்பிடாதுங்க. அதனால் இப்படி ப்ளைனாக இருக்கணும், அது உங்களுக்கு பார்த்தா ப்ளைனாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற குக்குமரை வந்து நான் இப்படி வந்து சர்வ் பண்ணிக்கிறேன், அது மேலே வந்து கேரட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தா பசங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்குன்னு ஒரு எண்ணம் வரும். ஸோ ஓகே, இப்போ டிஃபன் பாக்ஸ் செஞ்சு முடிஞ்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த பிக்கல்ஸ்லாம் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். தயிர் பச்சடிக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை.